ஆட் பை யூசிங் கிரிட். கிரிட் யூஸ் பண்ணி நமக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கிரிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் என்னதுன்னா 0.01 அர்த்தம். அப்போ ஒரு 10 பாக்ஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லா இருந்தது என்னது 0.10. அப்போ இது ஃபுல்லா அப்புறம் 0.10னா இங்க என்ன வரும், 0.11 வரும். அப்படியே 1 1 1 2 1 3 1 4 1 5 போயிட்டோம்னா இது ஃபுல்லா ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 0.20. அப்போ இது ஃபுல்லா இருக்கிறது 0.1, ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கிறது என்னது 0.01. இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.51 கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சோ 1 2 4 5 6 7 8 9 10 2 3 4 5 6 7 8 9 10 இது 0.1 ஆச்சு. இப்போ 0.2, நெக்ஸ்ட் 0.3, அப்புறம் என்னது 0.4, இது 0.5. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நீ 0.5க்கு அப்புறம் 1 இருக்கு. அப்போ இது ஒரே ஒரு பாக்ஸ் என்னது 0.01. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.25. அப்போ நம்ம இதுல என்ன இருக்கு, 25 பாக்ஸஸ் ஃபில் பண்ணணும். கிளியர், 25 பாக்ஸஸ் ஃபில் பண்ணணும். இதுல என்ன இருக்கு, 1 போச்சு, இதுல 9 பாக்ஸ் இருக்கா. சோ 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 பாக்ஸஸ் ஃபில் பண்ணிட்டோம்னா நமக்கு எத்தனை வருது பாருங்க, ஃபுல்லா 1 2 3 4 5 6 7. அப்போ 0.7 இதுல எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 5 6, 0.76 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நார்மலா ஆட் பண்ணி பார்க்கலாமா, 0.51 + 0.25, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 6 5 + 2 7 and 0.76. ஸோ நமக்கு கிரிட் மாடல் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இதை ஒன்று போடுறோம், இது ஒரு பாக்ஸ் 0.01 நம்ம ஃபவுண்ட் பண்ணிட்டா நமக்கு போ.